ஜோத் மருத்துவமனை கொரோனாவிலிருந்து குணமான பின்பு ஏற்படும் சிக்கல்களுக்கான பராமரிப்பு மையம். பொது உடைமை போராளி தோழர் பா பாண்டியன் படத்திறப்பு புகழஞ்சலிக்கு தலைமை தாங்குகிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களே, தூங்காமை கல்வி துணிவுடைமை மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்ற குறளாசான் வழியில் இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் முதலமைச்சருமான ஆர்வீர் சகோதரர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களே, பொது வாழ்வில் தமிழகத்தில் தியாக சிகரமாக திகழ்கிற இந்த படத்தை திறந்து வைத்த ஆர்வீர் அண்ணன் தோழர் நல்லகண்ணு அவர்களே, காலத்தின் அருமை கருதி விரைவாக முடிக்க வேண்டிய சூழலில் இந்த அழைப்பிதழிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பெயர்களுக்குரிய மரியாதைக்குரிய தலைவர்களே, செங்கொடி வீரர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, ஜனநாயகத்தின் விழிகளான செவிகளான பத்திரிகையாளர்களே, ஊடகையாளர்களே, வணக்கம். 2001 பிப்ரவரி 18 மதுரையிலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு, நானும் அந்த மாநாட்டில் முதல் வரிசையிலே அமர்ந்திருக்கின்றேன். அப்பொழுது சக்கர நாற்காலி அங்கே கொண்டு வரப்பட்டது. அந்த நாற்காலியிலே எலும்பும் தோலுமாக அண்ணன் தாப்பா அமர்ந்திருந்தார். அவரிடத்திலே ஒலிபெருக்கி நீட்டப்பட்டது. அப்பொழுது அவர் சொன்னார், வழக்கமாக நின்று கொண்டு பேசுகிற நான் இந்த இடுப்பு எலும்பிலும் கால் எலும்பிலும் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அமர்ந்து பேசுகிறேன். இடுப்பெலும்பும் கால் எலும்பும் தான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறதே தவிர இந்த மண்டை சரியாக இருக்கிறது, மூளை நன்றாக இயங்குகிறது. செம்படையை எந்த சக்தியாலும் அடக்க முடியாது. செங்கொடி வீரர்கள், இப்பொழுது நடைபெறுகிற தேர்தல் களமென்கின்ற இந்த போரில் நாம் தான் வெற்றி பெறுவோம். நாம் வெற்றி பெறுவதற்குரிய முன்னோடி முழக்கம்தான் இந்த மாநாடு என்று அவர் பேசினார். உசிலம்பட்டிக்கு பக்கத்திலே இருக்கிற வெள்ளமலைப்பட்டி என்கின்ற கிராமத்தில் தாவூது நவமணி அவர்களுக்கு 4வது மகனாக பிறந்த தோழர் தா பாண்டியன், அண்ணன் செல்லப்பா அழகப்பா கல்லூரியிலே பேராசிரியராக இருந்தாரே, அவரிடத்திலே போய் சேர்ந்து அவரிடத்திலே மார்க்சிசத்தை பற்றி படித்து அங்கேயே எம்ஏ படித்து முதுகலை படித்து அந்த கல்லூரியிலேயே விரிவுரையாளராக இருந்து அதன் பின்னர் சென்னைக்கு வந்து சட்டக்கல்லூரியிலே சட்டம் பயின்று வழக்கறிஞர் ஆனதற்கு பிறகு அவர் மிகவும் போற்றிய தந்தை பெரியாரிடத்திலே சென்று எனக்கு வாழ்த்து சொல்லுங்கள், நான் முழு நேரம் கட்சி பணி செய்ய போகிறேன், கட்சி பணியாளராக இருக்கப் போகிறேன் என்று சொன்னவுடன் நீ புத்திசாலியாக இருப்பாய் என்று நினைத்தேன், இப்படி செய்து விட்டாயே. காலையிலே கோர்ட்டுக்கு போய்விட்டு மாலையிலே கட்சி வேலையும் பொதுக்கூட்டத்திற்கும் போகலாமே, குடும்பத்தை கவனிப்பது யார், அதை யோசிக்க வேண்டாமா என்று ஐயா பெரியார் அவர்கள் சொன்னபோது, அவர் தலைவர் மட்டுமல்ல தன்னுடைய தந்தை
என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது என்று தாப்பா அவர்கள் கூறினார்கள். அவர் ஒரு மாநாட்டில் பேசுகிறார். திராவிடர் கழகத்தினர் அழைத்திருக்கிறார்கள். சமுதாய விஞ்ஞானி பெரியார் என்ற தலைப்பிலே பேசுகிறார். கூட்டம் ஆரவாரம் செய்கிறது. விண்ணை இடிப்பதை போல கை கர ஒலி எழுகிறது. அப்படிப்பட்ட அற்புதமான உரை. அந்த உரை முடிந்தவுடன் அண்ணன் வீரமணி அவர்கள் ஒலிவரிக்கைக்கு முன்னாலே வந்து நின்று, இப்பொழுது தாப்பா அவர்கள் பேசிய பேச்சு பாமர மக்களும் உணர்ந்து கொள்ளக்கூடிய எளிமையும் அறிஞர்கள் போற்றுகின்ற ஆழமும் கொண்டதாக இருக்கிறது. இதை புத்தகமாக அச்சிட்டு நாடெங்கும் விநியோகிக்க வேண்டும் என்று பெரியார் சுயமரியாதை பிரச்சார இயக்கத்தின் சார்பில் அதை லட்சக்கணக்கான பிரதிகள் அச்சடித்து அந்த நூல்களை நாடெங்கும் பரப்பினார்கள். என்னிடம் ஒரு முறை சொன்னார் அண்ணன் தாப்பா, பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி நான் முதலில் வேறு எண்ணம் கொண்டிருந்தேன். சின்ன வயதிலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வெறி என்னை எப்படி ஆக்கியிருந்தது. அப்பொழுது நான் ரீகல் தியேட்டரிலே கூட்டம், தமிழ் வளர்ச்சி கூட்டம், அந்த கூட்டத்திற்கு அண்ணா வருகிறார், என்னையும் அழைத்திருக்கிறார்கள். நான் பேசுகிறேன். பேசுகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்து பேசுகிறேன், அண்ணாவை விமர்சித்து பேசுகிறேன். அண்ணா வந்தவர் என் பேச்சை கேட்பதற்காக வெளியிலே நின்று விட்டாராம். என் பேச்சு முடிகிறவரை இருந்துவிட்டு மேடைக்கு வந்தவுடன், உன் பேச்சிலே உயிர் துடிப்பு இருந்தது என்று தோளை தட்டி கொடுத்து விட்டு மேடையிலே போய் பேசுகிற பொழுது ஐந்தாறு இடங்களிலே தா பாண்டியன் அவர்களுடைய பெயரை உச்சரித்ததோடு மட்டுமல்லாமல், மேற்கோள் காட்டியது மட்டுமல்லாமல், அதில் உள்ள சில வேறுபாடுகளையும் சொன்னாராம். அப்பொழுதுதான் அறிஞர் அண்ணாவையே லட்சக்கணக்கான இளைஞர்கள் பின்பற்றுகிறார்கள் என்பதை நான் உணர்ந்தேன் என்று குறிப்பிட்டார். தாப்பா அவர்களை உருவாக்கியவர் சிற்பி ஜீவா அவர்கள். ஜீவாவை போன்ற ஒரு பேச்சாளரை கேட்டதில்லை. நான் சின்ன வயதிலே பள்ளி பருவத்திலே எட்டயபுரத்தில் ஜீவா அவர்களினுடைய பேச்சை கேட்டேன். பேச்சு புரியவில்லை, ஒரே கர்ஜனை. மேடையிலே அங்குமிங்கும் நடந்தவாறு கர்ஜனை செய்து கொண்டுதான் இருப்பார் ஜீவா அவர்கள். ஜீவா அவர்கள் 1961 கலை இலக்கிய விருபன்றத்தை தொடங்கிய போது அதற்கு பொதுச் செயலாளராக தா பாண்டியன் அவர்களை அறிவித்தார்கள். தா பாண்டியன் அவர்கள் பொதுச் செயலாளராகவும் தோமுசி ரகுநாதன் தலைவராகவும் இருந்த அந்த கலை இலக்கிய விருபன்றம் தமிழுக்கு பெருந்தொண்டு செய்தது. குறுக்கு சாலையிலே 1962 63 நான் கலை இலக்கிய விருபன்ற நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவனாக போய் கலந்து கொண்டேன். அங்குதான் குன்றக்குடி அடிகளாரை, பாரதண்டாயுதத்தை, குமரி அனந்தனை, தஞ்சை ராமமூர்த்தியை, சிவகாம சுந்தரியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய 2 நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்ட போதுதான் அது தமிழுக்கு எவ்வளவு தொண்டாற்றுகிறது என்பதை உணர முடிந்தது. இந்த உணர்வு பெருமைகளுக்கெல்லாம் காரணமான தா பாண்டியன் அவர்கள் 4 பொள்ளாச்சியிலே கலை இலக்கிய பெருமன்ற மாநாடு 4 நடைபெற்றது. அதற்கு 66 அதற்கு பிறகு 68 திருச்சிராப்பள்ளியிலே கலை இலக்கிய பெருமன்ற மாநாடு 4 நடைபெற்றது. தமிழுக்கு தொண்டாற்றியது. தமிழுக்கு எந்த அளவுக்கு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மூலமாக தொண்டு செய்ய முடியுமோ அதனை தாப்பா அவர்கள் செய்தார்கள். தலை சிறந்த எழுத்தாளர், பெரியாரின் ஆளுமை, நெல்சன் மண்டேலா, ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, அண்ணா, பாரதியும் யுக புரட்சியும், பாரதி யுகம், விழி திறந்தால் வழி பிறக்கும், இப்படி 36 நூல்களை எழுதியிருக்கிறார். அவருடைய சவுக்கடி என்று ஜனசக்தியிலே கடைசி பக்கத்திலே வருகின்ற அந்த பக்கத்தை பார்த்தாலே உடம்பிலே சவுக்கால் அடிப்பதை போல எதிரிகளுக்கு சிலிர்ப்பு ஏற்படும்.
அப்படி அந்த சவுக்கடி எழுதியதோடு மட்டுமல்லாமல் தலையங்கங்கள் ஆயிரக்கணக்கான தலையங்கங்கள் இவையெல்லாம் அவருடைய எழுத்தாற்றலை அவருடைய பேச்சாற்றலை ஆங்கிலத்திலே பேசுகிற அந்த மாநாடுகளிலே வந்து வெளி மாநிலங்களிலே இருந்த அறிஞர்களை அழைத்து கொண்டு வந்து பேச வைத்து அந்த பேச்சையெல்லாம் அவர் தமிழிலே அழகாக மொழிபெயர்ப்பார். அப்படிப்பட்ட மொழிபெயர்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கக்கூடிய தோழர் தாப்பா அவர்கள் உடல்நலம் குறைந்த போதும் உயிர் பிரிகிற வரையிலும் கடைசி கட்டம் வரையிலும் கொண்ட கொள்கைக்காக வாழ்ந்தவர், கொண்ட லட்சியத்திற்காக வாழ்ந்தவர், தமிழ்நாட்டினுடைய மாநில செயலாளராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக பத்தாண்டு காலம் 2005 அவர் பணியாற்றியவர், தேசிய குழுவிலே உறுப்பினராக இருந்தவர், தொழிற்சங்கங்களை நடத்தியவர், புது உணர்வுகள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இங்கே நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் குறிப்பிட்டதை போல இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்திலே நானும் இருந்தேன். அப்பொழுது அவர் 2012 ஜெனீவாவுக்கு சென்று ஈழத் தமிழர்களுக்காக உரையாற்றிவிட்டு வந்தார். ஹைதராபாத் மாநாட்டிலே 2008 ஏப்ரல் மாதம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஹைதராபாத் மாநாட்டில் ஈழத் தமிழர்களுக்காக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றவும் வைத்தார். அது மட்டுமல்ல, பீகாரில், மத்திய பிரதேசத்தில், மராட்டியத்தில் அந்த மாநிலங்களிலே ஈழத் தமிழர்களுக்கான தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கும் அவர் ஏற்பாடு செய்தார். பிரதமரிடத்திலே தோழமை கட்சிகள் சென்றபோது அவரிடத்திலே ஈழத் தமிழர்கள் படுகிற அவதி, நடைபெற்ற படுகொலை, அதை இந்த இனக்கொலைக்கு நடைபெற வேண்டிய விசாரணை, இவை அனைத்தையும் எடுத்து கூறினார். ஆக தமிழுக்கு தொண்டாற்றினார், இந்த இனத்துக்கு தொண்டாற்றினார், இந்த சமுதாயத்திற்கு தொண்டாற்றினார். அப்படிப்பட்ட தோழர் தாப்பா அவர்கள் இன்றைக்கு இல்லை என்று சொன்னாலும் அவருடைய நினைவு நம்மை விட்டு ஒருபோதும் அகலாது. அவரிடத்திலே நான் நன்கு பழகி இருக்கின்றேன். அவர் மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்ட போதெல்லாம் சென்று பார்த்திருக்கின்றேன். அவரிடத்தில் ஆழமான சிந்தனைகளும் நல்ல கருத்தோட்டமும் இருந்து தமிழ்நாட்டினுடைய பொது வாழ்வுக்கு பெரும் கருவூலமாக திகழ்ந்த தாப்பா அவர்கள் எப்படி தோழர் ஜீவா இருந்தாரோ, ஜீவாவினுடைய வழித்தோன்றலாகவே இருந்த தாப்பாவினுடைய புகழ் என்றைக்கும் நின்று நிலைத்திருக்கும். அவர் புகழ் வாழ்க, தாப்பாவினுடைய கீர்த்தி வாழ்க, அவருடைய எண்ணங்கள் வெல்க என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.